நான் வந்து உண்மைக்கு நெருக்கமாக இருக்கணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். அதுதான் என்னுடைய சினிமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். சினிமான்றதே வந்து ஒரு மேஜிக் தான். கேஜிஎஃப்ல வந்து நெல் மாதிரி தங்கம் விளையும், செடிகளில் வந்து தங்கம் பூத்து காய்க்கும், அதை வந்து அறுத்து அறுவடை பண்ணுறதுக்கே நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சொல்வழக்கு. தங்கத்தின் மீது இருக்கிற ஆர்வம் வந்து இன்றைக்கும் மக்களுக்கு குறைந்த இன்றைக்கும் வந்து அது ஒரு பெரிய வேல்யூவான ஒரு விஷயம். கேஜிஎஃப்னு போஸ்ட் பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துச்சு, ஏன்னா இது கேஜிஎஃப்னு படம் வருது. அப்புறம் படம் பார்த்தோடனே அந்த படத்துக்கும் இங்கே இருக்கிற கேஜிஎஃப் லைஃப்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்னுடைய கதை உலகம்ன்றது வந்து என்னுடைய ஐடியாலஜிக்கிலிருந்து இன்னும் வந்து ரொம்ப வேற ஒன்று. என்னுடைய ஆர்டிஸ்டிக் ஃபேஸ் அது வந்து அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப அரூபமானது. சார் வணக்கம். சார் வெல்கம் டு ஃபிலிம் கம்பெனியன் சவுத். எப்படி இருக்கு இந்த ஷூட்டிங், எப்படி இருக்கீங்க நீங்க? இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி ஆமாம், ஒவ்வொரு படமும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அந்த தங்கலான் வந்து எனக்கு ஒரு இன்னும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடர்த்தியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துருக்கு. ஓகே. பொதுவாகவே படம் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸி அப்படின்லாம் நான் நினைப்பேன் நான். ஆனால் வந்து என்னுடைய படங்களில் எடுக்கிறப்போ எனக்கு நிறைய ப்ராசஸ் இருந்திருக்கு. அந்த தங்கலான் பொறுத்த வரைக்கும் வந்து அது இன்னும் மோர் டிஃபிகல்ட்டான ஒரு படமாக எனக்கு வந்து படம் எடுக்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டம் அப்படின்றது வந்து சொல்லிச்சு. ஏன்னா இது வந்து ஹியூமன் மேனேஜ்மெண்ட் ஹெவியாக இருந்தது. இந்த படத்தில் நிறைய படங்கள் இருந்தது, ஆனால் ஒரு சேஃபான ஏரியாவில் நாங்கள் இது வரைக்கும் நான் படம் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இது வந்து ஒரு 19th century படன்றதுனால மக்களை அந்த காலத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த மக்கள் மாதிரி நடிக்க வைக்கிறப்போ வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. அதை ஹேண்டில் பண்ணுறது, படம் பிடிக்கிறது, ஒரு எமோஷனை க்ரியேட் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு பெரிய சவால் தான். ஓகே. அது வந்து ஒரு ப்ரெஷர் எனக்கு வந்து கொடுத்தது இந்த படம் தான். ஆமாம், ஹெவி ப்ரெஷர். அது வந்து ஹேண்டில் பண்ணுறப்போ இப்போது அது நிறைய யோசிக்க வேண்டியதாக இருந்தது. ஃபிலிமுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்துறது ஒன்று இருக்குது. அண்டு வந்து அவங்க அவங்களுக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணால் தான் அந்த அவுட் புட்டே வரும் அப்படின்றது, அந்த இம்பேக்டும் கிடைக்கும். அந்த ப்ரெஷர் இருந்ததுனால டே டு டே டெய்லி வந்து இது படம் எடுக்கிறத வந்து நமக்குள்ளே இருக்கிற சில மனிதர் அந்த விஷயத்தையே கொஞ்சம் ஒதுக்கி வச்சு தான் படம் எடுக்க வேண்டியதாக. ஓகே ஓகே. இப்போது நீங்கள் சொன்னீங்க நான் படம் எடுக்கிறது வந்து ரொம்ப ஜாலியான ஒரு விஷயமாக தான் பார்த்தேன், ஈஸியான ஒரு விஷயமாக பார்த்தேன்னு சொன்னீங்க. நீங்கள் இது வந்து நீங்கள் ஒரு டேரக்டர் ஆனத பிறகு சொல்கிறீங்களா, இல்லை வந்து ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நினச்சதை சொல்கிறீங்களா? ஆகிறதுக்கு முன்னாடி ஜாலியாக தான் வெங்கட் பிரபு சார் இது ஒர்க் பண்ணேன், அங்கே படம் எடுக்கிறது செம ஜாலியாக தான். ஆ, அப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க ஓகே படம் எடுக்கிறது தான் ஜாலி. நீங்கள் சார்பட்டா பரம்பரை எடுத்திருக்கீங்க, நட்சத்திரம் நகர்கிறது, இந்த மாதிரி ரொம்ப வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு படம் பண்ணுறீங்கல்ல, அப்போயும் உங்களுக்கு வந்து அது ஈஸியாக தான் தெரிஞ்சுதான்? இல்லை அது சவாலாக இருக்கும். இப்போ வந்து சார்பட்டா பரம்பரை நான் பண்ணுறது வந்து எப்படின்னா அது வந்து ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே க்ரௌட் எல்லோரையும் உள்ளே கொண்டு வந்து வச்சு வந்து படம் எடுக்கிறது வந்து ஒரு அது ஒரு ஜாலியான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே. அது வந்து நான் நிறைய விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டிய தேவையில்லை, வெறும் மழை வரக்கூடாது அப்படி மட்டும்தான் ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த டே வந்து நம்ம வந்து பண்ணதை ஷூட் பண்ணிடணும். ஓகே. இப்போ சார்பட்டா பரம்பரை பெரிய படம் தான், ஆனால் அது 67 நாளில் எடுத்து முடிக்கப்பட்ட ஒரு படம். அது வந்து ஒரு கடினமான மனித உழைப்பு அதுக்கு தேவைப்பட்டது. ஆனால் அந்த படத்தை என்னால் வந்து 67 டேஸில் எடுக்க முடிஞ்சுது. அது காரணம் வந்து அதோடய லொக்கேஷனு, ஆர்டிஸ்ட்டு, அந்த மக்களை வந்து நம்ம வந்து அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வச்சு படம் பண்ணது அப்படின்றது ஒன்று இருக்குது. என்ன தான் வந்து அது பீரியடாக இருந்தாலுமே. ஆனால் இந்த படம் வந்து நான் அப்படி இப்படிதான் யோசித்து ஆரம்பித்தேன், ஆனால் அவ்வளோ சீக்கிரம் இது முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டு ஷெட்யூல் கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 டேஸ் பிளான் பண்ணி போனேன். ஓகே. 27 நாள் ஆச்சு, எனக்கு புரியவே இல்லை ஏன் இவ்வளோ நாள் ஆச்சுன்னே எனக்கு தெரில. ஏன்னா வந்து மேக்கப்புக்கே நான் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அண்ட் வந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்து ஒரு 3 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் நடக்க வேண்டியதாக இருந்தது. லைக் வந்து அந்த மெட்டீரியலை வந்து ஷிஃப்ட் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது, குதிரைகள் இது எல்லாத்தையும் வச்சு பண்ணுறது, அப்புறம் அந்த பீரியடை க்ரியேட் பண்ணுறது, லைக் வந்து அந்த மாதிரி நிறைய வந்து எனக்கு வந்து டைம் வந்து தேவைப்பட்டது. அப்போ வந்து நான் வந்து 12 டேஸில் முடிக்க வேண்டியது வந்து 25 டேஸ் ஆச்சு, 27 டேஸ் ஆச்சு. லைக் அப்புறம் வந்து அது அந்த ஆர்டிஸ்ட்டுங்களை அதுக்குள்ளே கொண்டு வர்றது இருந்தது இல்லை, அதுவே ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ஓகே ஓகே. ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி நீங்கள், நான் ஏன் இந்த டேர்ம் யூஸ் பண்ணுறேன்னா
சொன்ன டைமில் படம் எடுத்து கொடுத்துருவீங்க. அதுக்கு முன்னாடியே கூட முடிச்சு கொடுத்துட்டேன் சார்படா பரம்பரை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த படம் வந்து 12ன்றது 27 நாளாக போகுது. ஸோ டோட்டல் நீங்கள் ஒரு 100 டேஸ்ன்னு கனெக்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு 170-150 டேஸ் ஆகுது. 150 போகாது, 120 முடிக்கணும்னு பிளான் பண்ணுறேன். ஓகே, ஆக்சுவலி எங்கள் ப்ரொடியூசர் வந்து அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே, நான் வந்து இந்த ஃபெஸ்டிவல் முடிச்சுட்டு போனோன்னே நான் அவர்கிட்ட பேசினேன், சார் இது மாதிரி நம்ம நினச்ச மாதிரி இந்த படம் இல்லை, லைக் வந்து இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பயங்கரமாக ஒர்க் எடுக்கும். அப்புறம் வந்து நான் ஒரு 80-90 டேஸில் இந்த படம் முடிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் ஒரு 40 டேஸ் மேலே எக்ஸ்ட்ரா ஆகும். ஏன்னா இதில் பிரச்சனை இருக்குது, இல்லை இவ்வளோ ஈஸியாக அதை எடுத்துட முடியாதுன்னு தோணுது, அண்ட் இந்த படத்துக்கு நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் சொன்னதை அவர் சரியாக புரிஞ்சுக்கிட்டாரு. அண்ட் இப்போவுமே அந்த ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கிறேன் நான், லைக் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இல்லை. ஓகே, தேவையானதை சரியாக எடுக்கணும், அதை கேட்டு வாங்கிக்கணும் அந்த அளவுக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவர் செட்டுக்கு ஒரு நாள் தான் வந்திருக்காரு, எதுலையுமே தலையிடுறது இல்லை. அவர் வெறும் காசு மட்டும் அனுப்புவார், எனக்கு இவ்வளோ வேணும் சார்னு சொன்னால் போட்டு விட்ருவார் பேங்க்கில். ஓகே, அவ்வளோதான். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நடந்துட்டுருக்கு. செட்டுக்கு வரல, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க மாட்டார், என்ன நடந்துட்டுருக்குன்னு கேட்க மாட்டார். அவர் அவ்வளோ நம்பிக்கை வச்சு என்னை வந்து இதை அலோவ் பண்ணியிருக்காரு. ஓகே, உண்மையிலே ஞானவேல் சார் வந்து செம சூப்பர் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை லைக் எந்த பயமும் இல்லாமல் வந்து அவர் வந்து என்னை அலோவ் பண்ணுறது இருக்குல்ல, அது செமையாக இருந்தது. அண்டு வந்து என்ன சொல்கிறது, படத்தோடைய ஒர்க்கு இந்த ப்ரெஷர் அவரும் சரியாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே ஓகே, ஸோ இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட்டு வரேன் சார். ஏன் தங்கலான்? ஏன் தங்கலான்? ஏன்னா உங்கள்கிட்ட நாங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் ஆஃப் படங்கள் தான் பார்த்துட்டே வரோம். இது அந்த வரிசையில் அதான் டிஃப்ரெண்ட். பட் ஏன் இந்த படம்? ஏன்னா நிறைய கதைகள் உங்கள் கையில் இருக்கும், ஏன் தங்கலான் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி? இல்லை, நான் சார்பட்டா படம் முடிஞ்சதுக்கப்புறம் நட்சத்திர நகர் இதை முடிச்சுட்டு நான் இன்பிட்வீன் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ எனக்கு நான் இது முன்னாடி இதை நான் இந்த கேஜிஎஃப் லேண்டை பற்றி இங்கே இருக்கிற மக்களை பற்றி நான் படிச்சிருக்கேன். ஓகே, படித்ததுனால நான் கபாலி முடித்ததுக்கப்புறம் வந்து இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டேன், இந்த கதையை ஒர்க் பண்ணுறது. ஓகே, ஆனால் எனக்கு எப்போவுமே வந்து அடுத்தது இந்த படம் தான் சொல்லிட்டு நான் என்றைக்குமே முடிவு பண்ணதே இல்லை. நிறைய ஒர்க் பண்ணுவேன், அதுக்கப்புறம் இது பண்ணலாம்னு நினைப்பேன், ஆனால் வந்து அந்த டைமில் வந்து என் மனநிலை என்ன தோணுதோ அதுக்கு தான் நான் ஜம்ப் ஆகிருக்கேன். அண்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது தான் எனக்கு தோணுச்சு. நான் சார்பட்ட பரம்பரை முடிஞ்சதுக்கப்புறம் நட்சத்திர நகரம் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன இப்போ எனக்குன்னு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஐடியாலஜி இருக்குது. ஆனால் வந்து என்னுடைய கதை உலகம்ன்றது வந்து என்னுடைய ஐடியாலஜிக்கிலிருந்து இன்னும் வந்து ரொம்ப வேற ஒன்று. ஆக்சுவலி என்னுடைய ஆர்டிஸ்டிக் ஃபேஸ் அது வந்து அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப அரூபமானது. இப்போ நாங்கள் பார்த்தது தானே, இப்போ வரைக்கும் நாங்கள் உங்கள் படங்களை பார்க்குறது தானே, பார்த்ததில் கொஞ்சம் இருக்குது. ஓகே, ஆக்சுவலி வந்து சில இடங்கள் மட்டும் அதை அட்டன் பண்ணியிருப்பேன் ஒவ்வொரு திரைப்படங்கள்லையும். இப்போ காலாவில் கிளைமேக்ஸ் சொல்லலாம், இப்போ அந்த மாதிரி. ஓகே, அப்படி சில இடங்கள் வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த படம் வந்து நான் என்னுடைய அக உலகத்தையும் சேர்த்து வந்து பேச ட்ரை பண்ணுறதா இருக்கலாம். இப்போ இது வரைக்கும் எனக்கு என்னென்னா இந்த என்ன ரிஃப்ளெக்ஷன் மோடு தான் நினைக்கிறேன். ரிஃப்ளெக்ஷனாக எனக்கு சமூகம் என்ன கொடுத்ததோ நான் அதை வந்து மக்கள்கிட்ட பேசுறதுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும். ஆனால் அந்த வெறும் ரிஃப்ளெக்ஷன் இல்லாமல், அதாவது ஒன்று நடக்கிறத எதிர்த்தரப்புக்கு தரதோ இல்லை வந்து எனக்கு என்ன நடந்ததோ அதை வந்து ஆர்ட்டாக நான் அப்சர்வ் பண்ணி நான் வெளி கொடுக்கறது ஒன்று நடந்துட்டு இருந்ததுல்ல, அது இல்லாமல் ஒரு தனி மனிதனாக எனக்கு ஒரு அகசூழல் இருக்குது, ஒரு ஆர்ட் சம்மந்தமாக ஒரு அகசூழல், அதை வந்து இந்த படத்தில் காட்சிப்படுத்துறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். அது வந்து தங்கலானோட ஸ்பெஷலாக இருக்கலாம். அதில் அப்போ இதில் வந்து ஒரு மேஜிக்கல் ரியலிசம் இருக்குது. அந்த உலகம் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப க்ளோஸான வேர்ல்டு. அது எப்படி வந்து வரலாறு என்பதே ஒரு மித்தா வந்து இங்க வந்து பார்க்கப்படுற இடத்துல உண்மைக்கும் தொன்மத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, தொன்மம் வந்து இன்னைக்கு இருக்கிற ரியல் லைஃப்ல எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போ வந்து சில மக்கள் தொன்மத்தை மறந்த மக்களா இருக்கிறாங்க, ஆனா இடைப்பட்ட வரலாறு தான்
அவங்களுடைய வரலாறாக மாறி போயிருக்கிறப்போ, அப்போது வந்து இந்த இடத்த ஒரு கண்டுபிடிக்கிற ஒரு வரலாற்று என்ன சொல்கிறது ஒரு வரலாறை தேடுகிற ஒரு மாணவனாகவும், அதே நேரத்தில் அந்த வரலாற்றை இடைநிறுப்புகிற ஒரு கிரியேட்டிவான ஒரு பர்சனாகவும் இந்த இடத்துல நான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஓகே, டாக்டர் அம்பேத்கர் அதான் சொல்லியிருக்காரு, ஒரு வரலாற்று மாணவன் என்போன் வரலாற்றில் காணாமல் இல்லை மறைக்கடிக்கப்பட்ட அந்த என்ன சொல்கிறது ஒரு ஜாயிண்ட் இருக்குல்ல, அதை வந்து க்ரியேட்டிவ் தன்னுடைய க்ரியேட்டிவ் ஸ்பேஸில் கண்டுபிடிச்சி சரியாக வந்து கொடுக்கறது வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசியிருக்காரு. அதை இந்த படத்தில் நான் ட்ரை பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் நான் எப்படி சொல்கிறேன்னா, கம்ஃபர்டபுள் இன் த சென்ஸ் ஒரு செட்டோ இல்லை வந்து ஒரு ப்ராப்பரான வேலை ஷூட் பண்ணிகிட்டே வந்தீங்க, நிற்க முடியல, வெயில் கொளுத்துது. இல்லை இல்லை, ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து அது ஒரு ஜாலி தான். வெயிலில் இப்போ வேலைன்னு ஆரம்பிச்சிட்டா வெயில் மழை இல்லை வந்து இந்த மாதிரி இடம்லாம் நம்ம பார்க்க முடியாது, ஒரே ஒரு கன்சர்ன் தான் இருக்குது. ஓகே, மற்றவங்களை நம்ம என்ன கஷ்டப்படுத்துகிறோம், ரொம்ப குடும்பப்படுத்தாமல் அவங்கக்கிட்ட எப்படி வேலையை வாங்கிக்கிறது, அவங்கள குடும்பப்படுத்தாமல் நம்ம பார்த்துக்கணும், நம்ம வாக்குக்காக அவங்கள போய்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் கமிட்மெண்ட்டுக்குன்னு வரவங்க எனக்கு என்ன வேணுமோ அதை வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். ஓகே ஓகே ஓகே, அதனால் வெயில் இதோட வெயிலெலாம் ஷூட் பண்ணியிருக்கேன், அது வந்து ரொம்ப ப்ரெஷரான டைம்லாம் இருந்திருக்கு. ஆனால் இதில் என்னென்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு மண்ணில் செருப்பு போடாமல் ஓடுறது ஓடியாடுறது ஒரு ஸ்டண்ட் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ அதெல்லாம் காட்சிப்படுத்துகிறப்போ வந்து நம்ம இந்த மக்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், ஆர்டிஸ்ட்டை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறோம், அதுதான் பெரிய ப்ரெஷரு. அது இந்த படம் நிறைய கொடுத்துருது ஆக்சுவலி. ஓகே, ஒரு ஸ்டாரோட வேல்யூலாம் தாண்டி இப்போது பொதுவாக வந்து நிறைய படங்கள் மக்கள் பார்க்க ஆரம்பித்தது வந்து ஒரு ஸ்டாரோட வேல்யூ அப்படின்றத தான் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஓகே, இப்போ சமீபம் ஒரு ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளாகவே வந்து ஸ்டார்ஸ் எல்லாம் தாண்டி யார் டைரக்டர் ஸோ அப்படின்றத நோட் பண்ணி படங்கள் வந்து பார்க்க மக்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு சேஞ்ச் எப்படி பார்க்குறீங்க ஒரு கிரியேட்டராக? தமிழ் சினிமாவில் இப்போ இல்லை, இல்லை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருக்குது. இப்போ ஸ்ரீதர் காலகட்டத்திலிருந்து ஸ்ரீதருக்குன்னு ஒரு பெரிய ஒரு மதிப்பு இருந்தது. ஸ்ரீதர் படங்களில் வந்து ஸ்டார் வேல்யூ தாண்டி நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் மகேந்திரனுக்கு இருந்தது, அண்டு பால் செலக்டடாக இப்போ ஆனால் எல்லாருமே டேரக்டர்ஸ் நோட் பண்ணுறாங்க. மகேந்திராவுக்கு இருந்தது, பாரதிராவுக்கு இருந்தது, அதுக்கப்புறம் வந்து பாலச்சந்தர், இவங்க இந்த ஏரியா ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இயக்குநர்களுக்கு அதுவும் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப அறிவு சூழலில் அவங்களுடைய திரைப்படங்களில் மக்களுக்கு ஒரு முற்போக்காக இல்லை தன்னுடைய ஆர்டிஸ்ட் ஸ்பேஸை வந்து கரெக்டாக வெளிப்படுத்துகிற இயக்குநர்களுக்கு எப்போவுமே மரியாதை இருக்குது. அவங்களோட திரைப்படங்களில் தமிழ் சினிமா மக்கள் எப்போவுமே பார்த்துருக்காங்க. ஓகே, அண்டு இன்றைக்கி வந்து இந்த சோஷியல் மீடியாவோட பூம் இருக்குல்ல, அது வந்து தங்களுக்கு விருப்பமான கதைகளை பேசக்கூடிய இயக்குநர்களில் பயங்கரமாக கொண்டாடுறது இன்றைக்கி வந்து இருக்குது. நடிகர்களுக்கு இணையாக இயக்குநர்களையும் வச்சு பேசுகிறது கொண்டாடுறது, இப்போ ஒரு அவங்களுக்கு பிடித்த இயக்குனர் ஒரு நடிகர் கூட சேர்றப்போ அந்த படம் இன்னும் பெரிய வரவேற்பு, அந்த விஷயம் வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப வெளிப்படையாக தெரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். முன்னாடி இருந்திருக்கு. ஓகே, சோசியல் மீடியானால அது இன்னும் கொஞ்சம் பூமாக தெரியும், வந்து பயங்கர பூமாக தெரியுது. அண்ட் அதுக்கு அட்டென்ஷன்ஸ் நிறைய கிடைக்குது. ஓகே, முன்னெல்லாம் வந்து என்னென்னா நல்லா இல்லைன்னா கூட வந்து திட்டுறது கொஞ்சம் யோசிப்பாங்க, இப்போ அப்படி கிடையாது. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை தான், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே, ஆக்சுவலி ஓகே ஓகே ஓகே, இந்த நிலப்பரப்பு முக்கியமாக வந்து கேஜிஎஃப் அப்படின்னு சொல்கிறோம், இப்போ நீங்கள் தங்கலான்னு சொல்லும்போதே கேஜிஎஃபோட அந்த பேக்ட்ராப்பில் உருவாகிற ஒரு கதை, இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை வந்து நம்மளால் அந்த இடத்துக்கு போயிட்டு க்ரியேட் பண்ண முடியாது, அதனால் நிறைய பேர் செட்டு போட்டு ஷூட் பண்ணுவாங்க. நீங்கள் லைவாக கேஜிஎஃப் இப்போ நம்ம இருக்கிறது வந்து கோலார் தங்க சுரங்கம் அந்த சைடு எடுக்கும், இந்த இடத்துலையே ஷூட் பண்ணலாம் அப்படின்ற முடிவு ஏன் இன்னும் அந்த வரலாறு இங்கே நிலைச்சி நிற்கிதுன்னு நினைக்கிறீங்க? இந்த மண்ணுக்கும் இந்த என்ன ஒரு கனெக்டிவிட்டி தேவைப்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து சில படங்களை வந்து நான் அப்படி முயற்சி செய்யலை. ஓகே, இப்போ மெட்ராஸ் வந்து நான் வந்து பக்கா நார்த் மெட்ராஸில் எடுக்க வேணாம்னு யோசித்தேன் ஃபஸ்ட்டு. ஓகே, எடுக்கிறது சவாலாக இருக்குமானு யோசித்தேன். ஆனால் பார்த்தா என்னால் அது வந்து மற்ற லேண்டுக்கெலாம் போயிட்டு செக் பண்ணிட்டு எங்கேயுமே கனெக்ட் ஆகலை. கடைசியாக வந்து நம்ம நார்த் மெட்ராஸ்லேயே ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணோம், அதனால தான் அது கரெக்டாக வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அப்படி தான் எல்லா படங்களும் நான் யோசிக்கிறது. இந்த படம் பொறுத்த வரைக்கும் கேஜிஎஃப்ல வந்து ஷூட் பண்ணுறது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் தமிழ் மக்கள் இருக்காங்க, இது பின்னாடி வந்து அவ்வளோ பேர் வசிக்கிறாங்க. ஓகே, 1.5 லட்சம் மக்கள் இருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு தமிழ்நாட்டை விட்டு பிரிந்த ஒரு மனநிலையில் இருக்கிற மக்கள் அவங்க.
இப்போ என்னதான் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அருகில் இருந்தாலுமே ஒரு அகதி மனநிலை இல்லை, நம்ம தமிழ் பேசுகிறோம் ஆனால் வந்து கர்நாடக மாநிலத்தில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கவலையில் இருக்கிற மக்கள், அவங்களுக்கு ஒரே தொடர்பு என்ன சினிமா இந்த அரசியல் நிகழ்வுகள் மட்டும்தான். அப்போ சினிமா வந்து நம்ம ஷூட் பண்ணுறப்போ வந்து மக்கள் அதிகப்படியாக மக்கள் ஆர்வமாக வரக்கூடும், அதுக்கு வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடும் அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. அண்ட் வந்து திரும்ப அந்த லேண்ட்லேயே வந்து ஷூட் பண்ணுறப்போ நமக்கு ஒரு பயம் இருக்கும். இப்போ வேடிக்கை பார்க்க வரவங்க வந்து இதை பார்த்துட்டு வந்து இது நம்மள மாதிரி இல்லையே இல்லை வேறு அப்படி ஏதாவது சொல்கிறாங்களோன்ற ஒரு சின்ன தயக்கமாக இருக்கும். அதனால் ஆனால் நான் ஃபஸ்ட்டு கேஜிஎஃப்ல ஷூட் பண்ணுற பிளானே கிடையாது எனக்கு. நான் புனேயில் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம், அப்புறம் செஞ்சியில் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். புனே போனேன், புனே போய்ட்டு அந்த லொக்கேஷன்ஸ் பார்த்தேன். ஆனால் எனக்கு அது வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் எனக்கு வந்து அந்த ஒரு நாள் போயிட்டு அங்கே இருக்கிறப்ப எனக்கு அந்த லேண்டோட ஒரு கனெக்ஷனே எனக்கு கிடைக்கவே இல்லை. அதனால் வந்து நான் ரொம்ப யோசித்தேன். அப்புறம் செஞ்சியில் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு லேண்டை கிரியேட் பண்ணேன். ஆனால் பார்த்தா முழு பாறைகளாக இருக்கிற ஒரு இடமா இருந்தது, கரும் பாறையாக இருந்தது. அப்போது நான் என்ன பண்ணேன்னா வந்து சரி செஞ்சியில் தான் நான் பண்ண போகிறேன்னு நான் முடிவு பண்ணிவிட்டு ஒரு சில சீக்வன்ஸ் மட்டும் இங்கே பண்ணலான்னு நினச்சி ஒரு அஞ்சு நாள் மட்டும் இங்கே ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இதில் ஒகேனக்கல்ல வந்து ஆத்து போர்ஷன் அந்த 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 போர்ஷன்லாம் வந்து ஷூட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு அஞ்சு நாளுக்காக இங்கே வந்தேன். இங்கே வந்து அந்த அஞ்சு நாள் ஷூட் பண்ணுறப்போ இந்த லேண்டோட கனெக்டிவிட்டி இருந்தது இல்லை, அந்த லேண்டில் உண்மையிலேயே வந்து அந்த மக்களை நான் திரும்பி பார்த்த ஒரு எமோஷனை வந்து எனக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துச்சு. இந்த லேண்டுக்கும் நடிகர்களுக்குமான ஒரு உறவு, அப்புறம் இந்த மண், இந்த மண்ணை தோன்றுறப்போ அந்த மண்ணுக்கு இருக்கிற அந்த ஒரு குணம் இருக்குல்ல, அந்த குணம் வந்து மற்ற எங்கேயுமே இல்லை. இப்போ இங்கே இவ்வளோ தோண்டிருக்கிறோம் நம்ம பயங்கரமாக, இந்த தோன்றதுல வந்து அவ்வளோ கலர்ஸ் இருக்குது, லைக் வந்து அதில் வெள்ளை இருக்கு, ப்ரௌன் இருக்கு, லைக் அவ்வளோ கலர், செம்மண் கலர் இருக்கு, ஆமா செம்மண் இருக்கா, அப்புறம் வந்து வெள்ளை கலர் இருக்கா, சுண்ணாம்பு இருக்கு, அது மாதிரி வந்து எக்கச்சக்கமான கலர் சென்ஸ் வந்து இருக்கிற ஒரு நிலமா இருக்கு. இப்போ நீங்க பாக்குறப்பவே அவ்வளோ கலர் இருக்கும் அதுல, இந்த கலர் வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரு அஞ்சு நாள் ஷூட் பண்ணதுல நான் அதுதான் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் வந்து நடிக்கிறப்போ ஒரு ரியாலிட்டி கூட ரொம்ப நெருங்கின ஒரு உணர்வை எனக்கு கொடுத்தது. உண்மையிலேயே இந்த மண்ணில் இப்படி தான் வந்து சுற்றி இருப்பாங்க, இப்படி தான் இருந்திருப்பாங்கன்னு சொல்கிறப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டாக எனக்கு ஒரு கனெக்ஷன் க்ரியேட் ஆச்சு. இந்த லேண்டில் நான் வந்து ஒரு ஒரு படம் ஒரு காட்சியை நிகழ்த்துறப்போ நடிகர்களை நடக்க வைக்கிறப்போ அந்த மண்ணுக்கும் அவங்களுடைய பாதத்துக்கும் லைக் வந்து அவங்க நடக்கிறப்போ இந்த மண் அவங்க உடம்புல பூசுகிறப்போ பள்ளந்தை தோன்றுறப்போ வந்து ரியலாகவே அந்த லைஃப்குள்ளே போன ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைச்சதுனால வந்து ஐ ஃபெல்ட் சரி நம்ம இங்கே தான் திருப்பி வரணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் வந்து இங்கே இருக்கிற கேஜிஎஃப் மக்கள், குறிப்பாக இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து நீலம்த்தோட அசோசியேட் ஆனவங்க லைக்கு, இப்போ அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா எனக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாங்க. இன்றைக்கு வரைக்கும் வந்து 45 நாள் கிட்டே நாங்கள் எடுத்துட்டோம். இன்றைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, வந்து சம்மர் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அண்ட் இங்கே இருக்கிற மக்கள் வந்து யாருமே வந்து நமக்கு தொந்தரவு பண்ணவே இல்லை. அவங்கக்கிட்ட வரவங்கக்கிட்ட நம்ம பசங்க வந்து ரொம்ப அழகாக பேசி நமக்கு படம் எடுக்கிறாங்க, நீங்கள் யாரும் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்கிறப்ப அவங்க வந்து அதை வேல்யூ பண்ணி இன்றைக்கு வரைக்கும் பண்ணல. எனக்காவது கேப்பாக இருக்கிறப்போ பிரேக் இருக்கிறப்போ வந்து கேட்டு பர்மிஷன் வாங்கி எல்லோரும் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது பார்த்துக்கிட்டு அடி போகிறாங்க. குறிப்பாக விக்ரம் சாரையும் அப்படி தான், யாருமே அவங்க டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஓகே ஓகே. அந்த வகையில் வந்து இந்த லேண்ட் வந்து மோர் கனெக்ட், என்ன சொல்கிறது, வந்து வரலாற்றோட கனெக்டாக இருக்கிற ஒரு லேண்டாக இருக்குது. அந்த படம் எடுக்கிறப்போ நமக்கு இருக்க ஒரு ஒரு எமோஷனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. பொதுவாக ஒரு கதை படித்தோன்னே அந்த கதையோட ஒரு பாதிப்பும் சரி அது கொடுக்குற ஒரு தாக்கம் தான் வந்து ஒரு டைரக்டரை இதை படமாக எடுத்து மக்கள்கிட்டையும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்வை க்ரியேட் பண்ணும். இந்த கதை படிக்கும்போது என்ன மாதிரியான உணர்வு இருந்துச்சு, எவ்வளோ தூரம் எமோஷ்னலாக இருந்துச்சு இந்த கதை படிக்க போது? பொதுவாக இந்த கதை நான் ஏன் பண்ணேன்னு தோணுச்சுன்னா வந்து ஒரு இந்த கதையில் இரண்டு விதமான இந்த மக்களுடைய பிரச்சனைகளை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஒன்று இந்திய சமூகம் இந்த மக்கள் மீது நிகழ்த்திய ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாதிய வன்மம் ஒன்று இருக்குது. அண்டு வந்து குளோபலைசேஷன் இல்லை வந்து என்ன சொல்கிறது காலனி ஆதிக்கம் வந்து இங்கே இருக்கிற தனக்கு அதிகாரத்தின் கீழ் இருக்கிற மக்களை, குறிப்பாக உழைக்கும் மக்களை எப்படி வந்து வர்க்க ரீதியாக எப்படி அவங்கள வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றது வந்து ரெண்டு வியூ வந்து இந்த படத்தில் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது இந்த கதைங்களை நான் வாசிக்கிறப்போ. அண்ட் வந்து இன்றைக்கும் கோல்டு மேலே இருக்கிற ஒரு ஆர்வம் இருக்குதுல்ல மக்களுக்கு, தங்கத்தின் மீது இருக்கிற ஆர்வம் வந்து இன்றைக்கும் மக்களுக்கு குறைந்த பாடு இல்லை. இன்றைக்கும் வந்து அது ஒரு பெரிய வேல்யூவான ஒரு விஷயம், தங்கம் வச்சுருந்தா தான் தங்கம் கொடுக்கறது வாங்கிறது, தங்கத்தோட உறவு வந்து மக்களுக்கு வந்து இன்றைக்கும் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால
நான் எனக்கு இந்த மூணு பாயிண்ட் ரொம்ப கரெக்டாக எனக்கு புரிஞ்சுது. குறிப்பாக வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு முன்பு தலித்துகளுடைய நிலைமை என்னவாக இருந்தது, அண்டு வந்து அந்த காலகட்டத்தில் இங்கிருந்த ஆங்கில ஆதிக்க ஆட்சியாளர்கள் உழைக்க மக்களை எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க, அண்ட் வந்து அந்த கோல்டு அப்படின்றது வந்து தங்கம் தங்கத்துடைய தேவை அந்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன், இந்த மூணு விஷயந்தான் இந்த படத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. கதை எழுதணும், இந்த படமாக எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அண்டு அந்த அந்த தங்கத்தை கண்டடைகிறதுல இந்த மக்கள் பட்ட ஒரு ஒரு தேடல் இருக்குதுல்ல, அவங்க எப்படி வந்து இந்த தங்கத்தை தேடி கண்டடைஞ்சாங்க, அது ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதையாக இருந்தது. சரி ஓகே, இதுதான் இது. அப்போ இன்றைக்கும் இந்த கதையோட தேவை இருக்குது, அதை நம்ம ஏன் பேசக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் கேஜிஎஃப் அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கும், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாகம் ஒன் பாகம் ரெண்டுன்னு ரெண்டு வந்திருக்கு. நீங்கள் சொன்னீங்க கேஜிஎஃப்க்குலாம் முன்னாடி இதை நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். கேஜிஎஃப்னு போஸ்ட் பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துச்சு, ஏன்னா இது கேஜிஎஃப்னு படம் வருது. ஏன்னா அதோட ட்ரெய்லர்லாம் பார்த்தப்போ அதோடய விஷுவல்ஸில் வந்து மக்கள் ஒரு மாதிரி ஷார்ட்லாம் இருந்தது. சரி அப்படியே யோசித்தேன், என்ன படம் எடுத்துட்டாங்க போலயே, நம்ம எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் படம் பார்த்தோன்னே அந்த படத்துக்கும் இங்கே இருக்கிற கேஜிஎஃப் லைஃப்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது திரைப்படமாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆனது, ஒரு ஃபிலிமாக வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கினது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் ஒரு வரலாறாக கேஜிஎஃப் மக்களுக்கான ஒரு லைஃப் அந்த படம் பேசிச்சானா 1% கூட அது பேசலை. அண்ட் அதனால் வந்து எனக்கு இந்த படத்தோட எடுக்கிறது வந்து தேவை முடியல அப்படின்னு தோணுதுனால இந்த கதையை நான் பண்ணலான்னு முடிவு. இது அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமாம், இங்கே நிறைய மக்கள் ரொம்ப ஆர்வமாக பேசுவாங்க. இங்கே என்ன என்னென்னா எல்லாருமே பயங்கர படித்தவர்கள், ஹிஸ்டாரிக்கலாக ஹிஸ்டோரியன்ஸ் நிறைய இருக்காங்க. ஓகே, இவங்க ரொம்ப ஆச்சரியமான மக்கள். இங்கே தமிழர்கள் அவ்வளோ அறிவு தளத்தில் இங்கிற ஒரு மக்கள் இங்கே இருக்கிறாங்க. நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் இந்த நிலத்தோட மிக முக்கியமான அரசியல் தன்மையை அவ்வளோ புட்டு புட்டு வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் ஷூட்டிங் பண்ணுறப்போ ஒரு அண்ணன் வந்தார், என்ன ஷூட்டிங் இருக்கிறோன்னு சொன்னோடனே வந்து எல்லோரும் எங்கள் கேஜே பாலங்களில் தப்பாகவே காட்டுறாங்க, அந்த மாதிரி காட்டுற போகிறீங்க அப்படின்ட்டு போயிட்டார். அதுதான் அதுதான் அவர் அவங்க அவங்களுக்கு இந்த சினிமா மேலே இருக்கிற ஒரு வெறுப்பு. ஸோ அந்த அது இல்லாமல் பார்த்துக்கிறது தான் என்னோடய வேலை அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இது இப்போது நம்ம கிட்டத்தட்ட கர்நாடகா மாநிலத்தில் இருக்கோம். நான் விசாரித்த வரைக்கும் இந்த கேஜிஎஃப்ன்ற அந்த ஊரில் 98% வந்து தமிழ் ஆட்கள் தான் இருக்காங்க, மீதி 2% தான் ஆந்திரா கர்நாடகா நபர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுவே உங்களுக்கு பயங்கர ஆச்சரியமாக தானே இருந்திருக்கும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த மாதிரி மைக்ரேன்ஸ் மக்கள் நிறைய இடத்துல இருக்கிறாங்க. மலேசியா போனோம், அங்கேயும் அப்படிதான் இருந்தாங்க நிறைய க்ரௌடு, லைக் வந்து அந்த மாதிரி தான். இது எனக்கு பெரிய ஆச்சரியம்லாம் இல்லை, ஏன்னா வந்து அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து கேஜிஎஃப் அதாவது அந்த என்ன சொல்ல சுரங்க தொழிலாளர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 40,000 பேர் இருந்திருக்காங்க. ஓகே, சுரங்க தொழிலாளர்கள் 40,000 பேர் வேலை செஞ்சுருக்காங்கன்னா, அப்போ 40,000 பேர்களுடைய குடும்பங்களுடைய எண்ணிக்கை நீங்கள் சேர்த்தீங்களா, கிட்டத்தட்ட 2,00,000 பேர் வந்து அந்த அளவுக்கு வரைக்கும் இருந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து நிறைய பேர் இங்கேருந்து மூவ் ஆகிட்டாங்க, ஷிஃப்ட் ஆகிட்டாங்க நிறைய பேர் படிச்சு. கிட்டத்தட்ட வந்து இந்தியா முழுக்க பியூரோக்ராட்ஸில் எக்கச்சக்கமான பேர் வந்து கேஜிஎஃப் பர்சன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. பெரிய பெரிய நல்ல நிலைமையில் இருக்காங்க, ஐபிஎஸ் ஐஏஎஸ் டாக்டர்ஸாக இருக்காங்க, நிறைய பேர் வந்து ஸ்டடீஸில் பெரிய லெவலில் இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பயங்கர இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா அது. ஆனால் இந்த ஊர் நீங்கள் சுற்றி பார்த்தீங்களா, ஒரு அழிந்த நகரம் போல இருக்கும், ஆனால் வெல் ஸ்ட்ரக்சர்டு ஒரு ஊர், ஆனால் அழிஞ்சு போன ஒரு நகரம் மாதிரி இருக்கும். அதுவே நமக்கு ஒரு பெரிய கவலை கொடுக்கும். இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசுகிறப்போ தங்களை வந்து அகதிகள் போல தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. என்ன தான் இந்தியாவிலே இருந்தாலுமே கூட நாங்கள் வந்து தமிழ்நாட்டை விட்டு வேலைக்கு இருக்கிற ஒரு மனநிலைக்குள்ளே தான் இருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் சரியாக கிடைக்கல. லைக் அவங்க வந்து ஒருவேளை நாங்கள் தமிழர்களாகவும் அதே நேரத்தில் வந்து என்ன சொல்கிறது சாதி அடிப்படையிலையும் வந்து கிணல் இருக்கிறதுனால தான் இந்த எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதோ அப்படின்ற ஒரு மனநிலையும் வந்து அவங்களுக்கு இருக்குது. ம் 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 பொதுவாக இங்கே சொல்லுவாங்க தோண்ட தோண்ட தங்க கிடைக்கும் அப்படின்னு. நீங்கள் சொல்ல சொல்ல எங்களுக்கு நிறையா கிடைக்க வரலாறு நிறைந்த ஒரு ஊர் தான் அது. நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு சின்ன போர்ஷன் தான் பண்ணியிருக்கேன். இது ஒரு பெரிய போர்ஷன். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க நிறைய பேர் வருவாங்க பார்ப்பாங்கன்னு, அவங்ககிட்ட பேசும்போதே உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கும். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு கதை இருக்கு, அதில் ஏதாவது ஒன்று உங்களால் மறக்க முடியாத, இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அப்படின்னு சொல்லி தெரியல. நான் எல்லாத்தையும் நான் அவங்க பேசுனது எல்லாத்தையும் நான் இதுக்குள்ளே கொண்டு வந்துருக்கிறேன். நான் ஓ இதுக்குள்ளேயும் கொண்டு வந்துட்டீங்க. ஓகே, உரையாடலாக இருக்கும், காட்சியாக இருக்கும், லைக் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய பேர் பேசியிருக்காங்க, நிறைய தகவல்கள் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நான் இங்கே வந்து நான் கேட்டதில் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக பண்ணது, வேர்ல்டு வார் 2ல வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கிற தமிழர்கள்.
யாருக்கு எதிராக நமக்கு எதிராக இங்கிலாந்துக்கு ஆதரவாக ஆதரவு இங்கிருந்து வேர்ல்ட் வார் டூ வந்து இங்கிருந்து போயிட்டு ஜெர்மனிக்கு ஆப்போசிட்டாக வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. அது வந்து செம சூப்பரான ஒரு தகவல் ஆக்சுவலி, அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. நான் ஆக்சுவலி பெரிய கதையாக தான் எழுதியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து, ஒரு ஆரம்பத்துலேருந்து வேர்ல்டு வார் செகண்ட் வரைக்குமான ஒரு படமாக தான் அது இருந்தது. ஆனால் வந்து அவ்வளோ பெரிய படத்தை மூணு மணி நேரத்தில் கொண்டு வர முடியுமா, கதையை மூணு நேரத்தில் கொண்டு வர முடியுமான்னு ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. அப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா வந்து அந்த போர்ஷன்லாம் எடிட் பண்ணிவிட்டு வெறும் ஒரு குட்டி போர்ஷன் எழுதினேன். அது மட்டும் தான் படமாகவே பண்ணியிருக்கேன். அதுவே கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் வந்துச்சு. அது எடிட் பண்ணிக்கிறதுக்காக கொண்டு வரும் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் அது. அது நிச்சயமாக இதுக்கு அடுத்த பாட்டு நான் எடுக்கிற வாய்ப்பு இருந்தால் அந்த வேர்ல்டு வார் செகண்டை பற்றி நான் படம் எடுப்பேன். ஓகே, இப்போ இந்த கேஜிஎஃப் பற்றி சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க படம், ஐயோ இப்படி ஒரு படம் வருதா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ டைட்டிலும் நீங்கள் கேஜிஎஃப்னு வைக்கலான்னு தான் முடிவு பண்ணியிருந்தீங்களா? தங்க வயல் வைக்கலான்னு. தங்க வயல், ஓகே. எதனால் தங்க வயல்? ஏதாவது தங்க வயல் தான் ஒரு ஒன்று படித்து நான் ஒரு மித்து கதை தான் அது. மக்கள் வந்து பேசிப்பாங்க அப்போது கேஜிஎஃப்ல வந்து நெல் மாதிரி தங்கம் விளையும், செடிகளில் வந்து தங்கம் பூத்து காய்க்கும், அதை வந்து அறுத்து அறுவடை பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சொல்வழக்கு உண்டு. ஓகே, அதனால் இதுக்கு வேறு தங்க வயல்னு சொல்லிட்டு வந்து தான் ஒரு இங்கே இருக்கவங்க எல்லாமே தங்க வயல் தான் சொல்லுவோம். ஓகே ஓகே ஓகே, அதனால் நான் தங்க வயல் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ கடைசியாக இப்போ தங்கலான்னு வந்திருக்கு, இதுக்கு எதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கு? தங்கலான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒரு சமூகத்தினுடைய அடையாளமாக, குறிப்பாக அந்த மக்களுடைய ஒரு காக்கும் அந்த ஊரோட தலைவராக பேர் இருக்கும். இப்போ பண்ணக்காரன் ஒரு பேர் இருக்கும், பண்ணக்காரன்னா வந்து அந்த ஊரில் ஒரு முக்கியமான ஆளாக இருப்பார். அந்த மாதிரி செலவாதின்னு ஒருத்தர் பேர் இருப்பார். ஒரு ஊருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்குன்னு சொல்லிட்டு சில தலைவர்கள் வந்து இருப்பாங்க. ஆமாம், அதில் வந்து தங்கலான்ற ஒரு பேர் வந்து சொல்லுவாங்க. அவர் வந்து குறிப்பாக அந்த மக்களை அழிவுலேருந்து காக்கிற ஒரு பாதுகாக்கிற ஒரு ஆள், அண்ட் வந்து வழி கொடுக்குற ஒரு ஆள், அப்புறம் வந்து தவறு செஞ்சவங்கள தண்டிக்கிற ஒரு ஆள், அவங்க அதுக்கெல்லாம் வந்து பேர் வந்து நம்ம வந்து தங்கலான்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அதுதான் தங்கலான். ஓகே ஓகே ஓகே. சைலன்ஸ் சவுண்ட் ரோலிங். டேய் புடியா, அது ஏன் மாட்டாயா? அந்த மம்முட்டியை கீழே போட்டு இந்த பக்கம் வா, அந்த கல்லையடி வா, சீக்கிரம் வேக இந்த பழத்தில் இறங்கு. டேய் மேக்கப் ராணி, அதுதான் நான் போட்டியா? கொஞ்சம் லட்சம் ஃபிலிம்ஸில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்க தான் செய்யும். ரொம்ப கிலோமீட்டர் தூக்கிட்டு போகிறது, மலைக்கு மேலே ஜிம்மி ஸ்டடி கேம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற டிஃபிகல்ட்டி வந்து நிறைய படங்களில் நம்ம பார்த்துருக்கோம். ட்ரினிட்டி, நாங்கள் ட்ரினிட்டி யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதில் வந்து அதையும் தாண்டி ஒரு ஒரு ஷாட்டுக்கு எல்லாரோட உழைப்பு இருக்குல்ல, அது வந்து இதில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த தங்களானோட ஜேர்னியை பொறுத்தளவுக்கு இப்போ யாராவது ஒரு 200 ஆக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்ற இடத்துல 200 பேரும் நடிச்சிட்டு இருக்கும்போது கேமரா சைட்லேருந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்பேனிங் ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சரி, இல்லை ஃபோக்கஸ் சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, இது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியாக மாறிடும். ஏன்னா ஒரு ஷாட்டுங்கிறது நாங்கள் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பிளான் பண்ணதே வந்து ஒரு 1.5 நிமிஷம் ஷாட் இருக்கும், 2 மினிட் ஷாட் இருக்கும், மேக்ஸிமமாக ஒரு 5.5 மினிட் ஷாட்ஸ் ஒன்று இந்த படத்தில் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இது
டிஃபிகல்ட்டி அதான் என்னை பொறுத்தளவுக்கு டிஃபிகல்ட்டி ஃபில்ம் மேக்கிங்கில் பை இட் செல்ஃப் இருக்குது. ஆனால் அதை தாண்டி ஒரு ஒரு ஷாட்டுக்காக ஒரு ஃப்ரேமுக்காக ஒரு 400-500 க்ரூவோட உழைப்புன்றது அந்த படத்தில் வந்து பயங்கரமாக எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. கேஜிஎஃப்ல இது உங்களோட லாஸ்ட் டே தான். எவ்வளோ மெமரபிளான மொமெண்ட்ஸ்லாம் நிறையா இங்கே கிடச்சிது, இதை மிஸ் பண்ணுறது எப்படி இருக்குது? மிஸ் பண்ணுறது தெரியல, மெமரபிள் தான் மெமரபிள். லைக் அதான் சொல்லிட்டேன், இந்த இடத்துல முதல்ல இவ்வளோ ஈஸியாக படம் எடுக்க உதவி செஞ்ச சார் வந்துருக்காரு, அவருக்கு உண்மையிலேயே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்டு இது அவ்வளோ ஈஸியாக இங்கே படம் பிடிக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்களா, இவ்வளோ லேண்டை வந்து வெட்டி எடுத்து ஒரு ஒரிஜினல் ஸ்கேஜப்புடைய மண்ணை காட்டணுன்றது தான் ஃபஸ்ட் இன்டென்ஷன். அண்ட் வந்து இந்த 45 days மேலே நான் கிட்டத்தட்ட ஃபெப்ரவரி 11th வந்த நான் இங்கே. ஓகே, 13th நினைக்கிறேன், 13th வந்தேன். இன்றைக்கி வந்து March 6th, இன்றைக்கி ஆக்சுவலி 5th வந்து இவ்வளோ நாள் வந்து இங்கே பண்ணது இருக்குல்ல. லைக் இந்த படம் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸாக தான் சொல்லணேன், அதுதான் எனக்கு வந்து கொடுத்து இந்த ஆர்டிஸ்ட்டுங்களை ஹேண்டில் பண்ணது, கேரக்டருங்களை ஹேண்டில் பண்ணது, ஒவ்வொரு கேரக்டரோட விடைகளை வந்து கண்டுபிடிச்சது. அண்டு இவ்வளோ நாள் வந்து முழுக்க இந்த படத்துக்குள்ளேயே இருந்தது, வெளியே எங்கேயும் போகாமல் இருந்தது. லைக் இதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து போனால் எனக்கு ஒரு இது ஒரு ஹேங் ஓவர் மாதிரி. ஆக்சுவலி இங்கேருந்து வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் இந்த இந்த ஷூட்டிங் நாட்கள்லேருந்து வெளியே வர முடியாது. அது இது இல்லாமல் நான் உடனே அடுத்த ஷெடியூலுக்கு வந்து என்னை தயார்படுத்திக்கணும், அது இன்னும் ப்ரெஷரானது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஷெடியூல் வரப்போகிறது, மதுரையிலையும் சென்னையிலையும் எடுக்க போகிறது. ஓகே, 15 days இருக்காது, அது எடுத்தால் கிட்டத்தட்ட படம் முடிகிற இடத்துக்கு வந்துடும். அண்ட் ஸ்டில் வந்து என்னென்னா வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த உலகத்துக்குள்ளே நம்ம உள்ளே வந்துட்டு வெளியே போகிறது இருக்குல்ல, அது வந்து ஈஸி கிடையாது. இந்த உலகத்துக்குள்ளேயே இருக்கிறது அது ஒரு சவாலில், ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கேன். இப்போ அதுதான் பார்வதி வந்து சொன்னாங்க, அவங்களால வந்து இப்போ கங்கம்மாவாக இருந்துட்டு டக்குன்னு வெளியே போகிறப்போ வந்து அவங்க அவங்களால வந்து ஒரு நார்மல் பர்சனாக இருக்கிறதுல நிறைய சவால் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே. இது ஒரு வெறும் ஆக்டிங்காக ஒரு ஆக்டராக மட்டும் பார்க்க முடியாது, ஒரு டைரக்ஷன் மட்டும் என்னாலும் பார்க்க முடியாது. ஒரு ஒரு என்ன சொல்கிறது, மறைக்கப்பட்ட இல்லை மறந்து போன ஒரு வரலாறை மீள் உருவாக்கம் செய்கிறதுல இருக்கிற பொறுப்பு இருக்குல்ல, அந்த பொறுப்புடைய டென்ஸ், அதாவது என்னென்னா அந்த ப்ரெஷர் வந்து டென்ஸ் அதிகம், அது ரொம்ப அடர்த்தியானது, அது சம்டைம்ஸ் தூக்கி சொங்க முடியாத அளவு கூட இருந்தது. அந்த ப்ரெஷர் இந்த படம் எனக்கு வந்து கொடுத்தது. பொதுவாக எனக்கு வந்து கோபம் வந்தாலுமே நான் ரொம்ப கட்டுப்படுத்திப்பேன், ஆனால் இந்த இடத்துல வந்து என்னை மீறி நான் கோபப்பட்டிருக்கேன் இடங்களில். அந்தளவுக்கு வந்து எனக்கு இது வந்து ஒரு ப்ரெஷரை வந்து பயங்கரமாக உடைச்சது அப்படின்னு சொல்லலாம், அந்த வகையில் தான் இருக்குது. அண்டு வந்து இந்த ஷூட்டிங் நான் என்ஜாய் பண்ணேன், டெய்லி ஷூட்டிங்க்கு வர்றதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஓகே, ஆமாம், காலையில் இருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நின்னதுக்கப்புறம், ஏன்னா இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸு, நம்ம அப்படியே இந்த 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 வைடான ஒரு பெரிய அப்புறம் ஒரே இடத்துல தான் 45 நாள் நான் ஷூட் பண்ணுறேன். ஆனால் இந்த இடம் வந்து ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்கும், ஒரு ஒரு 3 நாள் ஒரு மாதிரி இருக்கும், அது 3 நாளுக்கு அப்புறம் இன்னொரு இந்த இடம் அப்படியே வேறு மாதிரி மாறும், அப்படியே வேறு மாதிரி இங்கேயே ஒரு பெரிய லைஃபை கண்டடைஞ்ச ஒரு ஃபீலே வந்துச்சு. ஆக்சுவலி அவ்வளோ பெரிய மெமரபுளான ஒரு திங்ஸ் இருக்குது. ஆக்சுவலி அதில் ரியாலிட்டி ஸ்பேஸ் மிஸ் ஆகாமல் படம் பண்ணுறதுல நீங்களும் ஒருத்தர், அது மிஸ்ஸே ஆகக்கூடாது அப்படின்றதுல எவ்வளோ கான்சியஸாக இருப்பீங்க ஒவ்வொரு கதையை நீங்கள் எழுதும் போதும்? நான் வந்து உண்மைக்கு நெருக்கமாக இருக்கணும்னு நான் ட்ரை பண்ணுறேன், அதுதான் என்னுடைய சினிமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். சினிமான்றதே வந்து ஒரு மேஜிக் தான். எப்படின்னா வந்து மணிகள், அதாவது டைமை வந்து சுருக்கி 1.5 மணி நேரத்தில் வந்து ஒரு பெரிய லைஃப்பை வந்து காட்டுறது தான் அதோட மேஜிக். ஆக்சுவலி இப்போ ஒரு 1 மணி நேரம் நடக்கிற காட்சியை 1 நிமிஷத்தில் நம்மளால் சொல்ல முடியும், அந்த 1 நிமிஷம் பார்க்குறவங்களுக்கு அது 1 மணி நேரம் அடர்த்தி அது கொடுக்கும், அது இவ்வளோ பெரிய ஒரு டிஸ்கஷன், ஒரு நாள் முழுக்க இது நடந்திருக்குன்ற ஒரு எமோஷனையும் நம்மளால் கொடுக்க முடியும் அந்த 1 நிமிஷத்தில். அந்தளவுக்கு வந்து ஒரு மேஜிக்கலான ஒரு டூல் தான் வந்து சினிமா. லைக் அந்த சினிமாவை என்ன சொல்கிறது, ரியாலிட்டி கிட்ட கொண்டு வர்றதுல வந்து ஒரு பெரிய சவால் இருக்குது.
அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம தயாராகிக்கணும். ஓகே, இப்படி தான் பண்ண போகிறோம், இப்படி தான் இருக்க போகிறோம், அந்த ரியலிட்டிக்கு இருக்குதா இல்லையா அந்த ஜட்ஜ்மெண்ட்டு நமக்கு இருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்படி இருந்ததுன்னா அன்றைக்கு போகலாம். அந்த அந்த ரியாலிட்டியை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறது தான் என்னோடய சினிமா. ஒவ்வொரு படங்கள்லையும் அதை முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறேன். அதை நான் வந்து அடைஞ்சேன்னா சில காட்சிகளில் அந்த அந்த ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கையையும் ஒரு க்ரியேட்டிவ் ஸ்பேஸில் உருவாகிற ஒரு படைப்பையும் நம்மளால் இணைக்க முடியுது என்னால். ஆனால் நிறைய நிறைய டைமில் அது வந்து நடக்காமலையும் போயிருக்கு. அது என்ன என்னோடய திரைப்படங்கள்லேயும் நிறைய நடந்திருக்கு. அதான் ஒரு உண்மையை எடுக்கணும்னு ட்ரை பண்ணுற ஒரு ஆள் தான் நான் ஆக்சுவலி. ஓகே, அப்போ லார்ஜர் தென் லைஃப் சினிமாஸ், ஏன்னா நீங்கள் சொன்னீங்க ஆல்ரெடி விஜய் சாருக்கு வந்து ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் ஒன்று சொல்லியிருக்கேன் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்போ லார்ஜர் தென் லைஃப் சினிமாஸ் வந்து டைரக்ட் பண்ணுற ஐடியா இருக்கா? அப்போ அதான் நிறைய ஆசை இருக்கு எனக்கு. அதுதான் சொல்கிறேன்னே, எனக்கு வந்து நான் நிறைய கனவு காணுவேன். நேற்று கூட வந்து ஒரு சின்ன ஆர்டிக்கிள் படித்தேன். எப்படின்னா வந்து எப்படி ஆறு பாலில் ஆறு சிக்ஸ் அடிக்கிறத பற்றிலாம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக பட் நான் நிறைய யோசிச்சிருக்கேன். நிறைய முறை என்னுடைய டீமை வந்து நான் பயங்கரமாக அடிச்சு நான் வின் பண்ணி கொடுக்குறதா யோசிச்சிருக்கேன். அண்ட் வந்து சொசைட்டியில் ஒரு பெரிய சேஞ்சை க்ரியேட் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் பண்ணலான்னு அது ஒரு ட்ராமாவாக யோசிச்சிருக்கேன். அப்படியே அந்த சொசைட்டி சேஞ்ச் ஆகிறத வந்து என்னுடைய மனக்கண்ணில் நான் ஓட்டி பார்த்துருக்குறேன். லைக் வந்து எனக்கு நான் பயங்கரமாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரியலிசத்துக்கு எதிராக நான் வந்து இருந்திருக்கிறேன். ஒரு ரியலாக என்ன நடக்குமோ அதுக்கு எதிராக நான் இருந்திருக்கிறேன். அப்புறம் இங்கே இருக்கிற அந்த சிஸ்டம் இருக்குல்ல, இந்த சிஸ்டம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காத சிஸ்டம். இங்கே இருக்கிற அந்த குடும்ப அமைப்பாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்க ஸ்டேட்டாக இருக்கட்டும், அப்புறம் மனிதர்களுடைய எண்ணங்களாக இருக்கட்டும், என்னால் வந்து பொருத்திக்கவே முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன். அதுதான் இப்போதைக்கு என்னுடைய பொசிஷன். லைக் அப்போ இந்த சிஸ்டத்துக்கு எதிராக நான் இருந்தாலே நான் ஒரு சூப்பர் ஹீரோ தான் ஆக்சுவலி. ஆனால் சிஸ்டத்துக்கு எதிராக உங்களால் அவ்வளோ ஈஸியாக இருந்துட முடியாது. அப்போ ஒரு சிஸ்டத்துக்கு எதிராக இருக்கிற ஒரு ஆளை பற்றி நீங்கள் யோசித்தாலே அது ஒரு பயங்கரமானது தான். அது அப்படி தான் இப்போது சமீபமாக என்னுடைய திரை இதுக்கு முன்னாடி தான் நான் அப்படி தான் யோசிச்சிருக்கேன். நான் சினிமாவுக்குலாம் வரதுக்கு முன்னாடி ஒரு பறக்கிற ஒரு பையனை பற்றி நான் கதை எழுதியிருக்கேன். ஓகேவா? அது பறக்கிறவன் யாருன்னா நான் தான். என்னுடைய கனவில் நான் நிறைய பறந்துகிட்டே இருந்திருக்கேன். பறக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். திடீர்னு நான் மக்கள் கூட ஓடிட்டே இருப்பேன், டக்குன்னு வந்து நந்து போயிட்டப்போ டக்குன்னு அவங்களுக்கு முன்னாடி பறக்க ஆரம்பிச்சு எல்லோரும் என்னை பார்த்து ரொம்ப வியந்து பார்ப்பாங்க. அப்புறம் நான் பறக்கிற லேண்ட் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து என்னுடைய நிலங்கள் மீது நான் பறந்துருக்கிறேன். கைவிடப்பட்ட நிலம், அதாவது இப்போ எங்களுக்கு சின்ன வயசில் ஒரு நிலம் இருந்ததுன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. அந்த நிலத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம். அப்புறம் அந்த நிலம் விற்றுட்டோம், அப்புறம் நிலம் இல்லாமல் போச்சு. அப்போ அந்த நிலம் இல்லாத ஒரு இது இருக்குல்ல, அந்த நிலம் வந்து இந்திய சூழலில் உலக அளவில் எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது ஒரு ஒன்று இருக்குல்ல. அப்போ என்னுடைய கனவுகளில் வந்து குறிப்பாக நான் நிலங்கள் எனக்கு நான் சேடை கட்டி பயிர் செஞ்சு அறுப்பறுத்து லைக் விளையாடுற ஒரு நிலத்து மேலே நான் நிறைய முறை நான் பறந்துருக்குறேன். அப்போது அந்த பறக்கிறது அப்படின்றது வந்து அப்புறம் நிலம் இது ஏக்கம் இப்போ இதெல்லாமே இருக்குது. இதெல்லாமே என்னோடய ட்ரீம் உலகத்தில் சார்ந்தது தான். அப்போது ஒரு ரியல் மனுஷனாகவும் நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கிறத மாற்றுறதுக்கு ஒரு திடீர்னு ஒரு சூப்பர் ஹீரோவாக நம்ம மாற வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னும் நான் நிறைய முறை யோசிச்சிருக்கேன். அப்படி யோசித்து சூப்பர் ஹீரோவாக மாறி சரி பண்ணதை பற்றி நான் நிறைய கனவு கண்டிருக்கேன். எனக்கு அப்போது வந்து அப்படி ஒரு ஒர்க் பண்ணலாம் நான் நிறைய யோசிச்சிருக்கேன். அது சீக்கிரமே நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அதோட முதல் ஆரம்பமாக நம்ம வந்து தங்களான எடுத்துக்கலாம். அது கிட்டத்தட்ட இதுலேயும் வந்து சில பொசிஷன்ஸ் அப்படி அட்டன் பண்ணியிருக்கிறேன். அண்ட் வந்து இதோட ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டாக அது இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. பட் அந்த கதை என்ன ஆச்சு? அது நடக்கலையா? இருக்குது. அது என்னோடய ஃப்ரெண்டோட கதை தான். ஓகே, கேட்டு தான் நான் சொன்னேன். அது ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு. பட் ஆனால் அந்த கதை நான் பண்ண மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் வேறு சிலது ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், அதை நான் பண்ணணும். ஓகே ஓகே. அவங்களோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ் முக்கியமாக அந்த கோலாரில் யூஸ் பண்ணுற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நல்லா இருந்துச்சு. நான் ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி கேட்கணும். முதல் ப்ராப்பர்ட்டி வந்து புத்தர் செலை ஒன்று பார்த்தேன். புத்தருக்கும் கேஜிஎஃப்க்கும் என்ன தொடர்பு? ஏன்னா புத்தரோட அந்த சிலைகள் வந்து நாங்கள் உங்களோட எல்லா படத்துலேயுமே பார்த்துக்கிட்டே வரோம். ஒரு டிராயிங்காக வந்து நட்சத்திரம் நகரிகளில் பார்த்தோம், ஒரு சிலையாக உங்களுடைய அந்த விக்டிம் அந்த ஒரு வெப்சீரிஸில் பார்த்தோம். இதில் அந்த சிலைக்கும் என்ன ஒத்துமை? நான் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை பற்றி பேசலை. ஆனால் வந்து முனி சம்மந்தமான நம்பிக்கைகள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இப்போது நம்ம ஊரில் நாதமுனின்னு ஒருத்தர் பேர் இருந்தார், ஒரு எங்கள் தாத்தா இருந்தார். அப்புறம் ஆதிமுனி இருக்குது,
அப்புறம் முனி அடிச்சிருவோம்னு சொல்லிட்டு பயம் இருக்குது. முனி மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது நமக்கு. முனியை பேய் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறது, இந்த மித்து எங்கே உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுறப்போ அது பல இடங்களில் கூட்டின்னு போச்சு. அப்போது இந்த படத்தில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த சிலை வந்து முனி தான். ஓகே, முனியாக தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு முனி சிலை. அப்போ முனி இருக்கிற நிலம் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் ஒரு மிஸ்டீரியஸான திங்ஸ். முனி இருக்கிற இடத்துல வந்து பேய் பூதங்களால் நிறைந்தது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை ஏன் உருவாச்சு, ஏன் சொன்னாங்க, அது சம்மந்தமான ஒரு சின்ன ஒரு நோக்கம் இதில் இருக்குது. இந்த படத்தை வந்து நம்ம வந்து முழுக்க வந்து முனி நம்பிக்கையோடு தான் இந்த இதை நான் வந்து வடிவமைச்சிருக்கேன். ஓகே ஓகே. வட்டார மொழி வந்து பேசப்படுற ஒரு விஷயம், ஸ்லாங்கை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, இந்த படத்தோடைய அந்த ஸ்லாங்குன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இந்த படத்தோடைய? இந்த படத்தோட ஸ்லாங் ரொம்ப முக்கியமாக இருக்கும். குறிப்பாக 19th century ஏர்லி டைமில் எடுக்கிறதுனால தமிழ் ஆங்கிலம் கலப்பில்லாத தமிழ் இருக்கும், ஆங்கிலம் பேசுகிறது இருக்கும். அப்புறம் வந்து இங்கே கர்நாடகா ஒட்டி இருக்கிறதுனால அந்த கன்னடா பாஷையும் கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். ஓகே. அண்ட் வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக வடர்காடு மாவட்டத்துடைய லாங்குவேஜை ட்ரை பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த வசனம் வந்து குறிப்பாக இவர் அழகிய பெரியவன் எழுதியிருக்காரு. இப்போ அவர் வந்து வடர்காடு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பக்காவான ஒரு ஆள், அந்த மொழியை ரொம்ப அற்புதமாக கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு அவருடைய டைலாக்ஸ் அவர் எழுதி கொடுத்தது. உண்மையிலேயே வந்து அது வந்து இன்னும் இந்த படத்தை ரொம்ப மோர் அத்தென்டிக்காக மாட்டிருக்கு. ஓகே. உங்களோட ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு பர்டிகுலர் லென்ஸ் வந்து ஒரு மேஜரான இடத்த ஃபில் பண்ணும். இப்போது சார்பட்டால் நோட் பண்ணால் ஒரு பர்டிகுலர் லென்ஸ். இப்போ நம்ம கிஷோர் அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார் என்ன, நட்சத்திரம் நகரில் சில லென்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு. டெக்னிக்கலாக நீங்கள் எவ்வளோ தூரம் வந்துட்டு நோட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, இல்லை வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் இப்போ அப்டேட்டில் இருக்குது இதெல்லாம் நம்ம படத்தில் கொண்டு வரலாம் அப்படின்னு? எனக்கு நான் டெக்னிக்கல் பர்சன் கிடையாது. நான் ஓகே வெரி வீக்கஸ்ட் இடம்னா டெக்னிக்கலாக நான் வந்து சினிமாவை பார்க்குறதே கிடையாது. அப்படி இருக்கிறது கரெக்டாக இல்லை எனக்கு தெரியாது. அது நிறைய பேர் டெக்னிக்கலாக இருப்பாங்க, நான் கிடையாது. நான் லென்ஸ் கூட வந்து நான் சொல்ல மாட்டேன், எனக்கு 16-18 வேணும், இல்லை 25-24 வேணும், இல்லை வந்து 35 வேணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் எனக்கு எப்படி வேணுன்றதை சொல்லுவேன். எனக்கு இந்த லெவல் வேணும், ஒரு மிட் ஷாட் லெவல் வேணும், ஒரு ஒயிட் வேணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் இந்த படத்தை குறிப்பாக நாங்கள் வந்து என்ன யோசிச்சனா வந்து ஒரு ஒய்டராக ஷூட் பண்ணோம். அண்ட் வந்து நிறைய கட் ஷாட் இல்லாமல் ஒரு ட்ரை பண்ணோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரெகுலரான ஒரு படத்தோடைய கட்டு மாதிரி ஒரு கிளாசிக் கட் இருக்கும், கவுண்டர் கட் இருக்கும், க்ளோஸு கவுண்டர் கட்டு, 2 ஷாட்டு, அப்புறம் 4 ஷாட், 3 ஷாட்டு, 4 ஷாட்டு அப்படி இருக்கும் இல்லாமல் ஒரு மாஸ்டர் ஷாட்டு அப்படின்னு ஒரு ஒன்று இருக்கும்ல, அதை பிரேக் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து ஒரு ரொம்ப கிளாசிக்கல் சினிமாவாக இது மாறிடக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. இன்னொன்று, இந்த லைஃப்குள்ளே மக்களை கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் நிலம் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த படத்துக்கு. அப்போது வந்து கேமராவை வந்து நான் வந்து வெளி ஸ்டெடியாக வைக்க முடியாது, ஒரு மூவ் பண்ணிட்டே இருக்கணும். அப்புறம் நிலமும் மனிதர்களையும் நான் ஒன்றா காட்டிகிட்டே இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அவனோட லேண்டில் அவன் கால் இருக்கணும், அவன் புழுதியோடு தான் இருக்கிறான், மண்ணோட வேலை செய்கிறான், மண் அள்ளுறான், மல்ல மண் கூட வந்து சண்டை போட்டுருக்கிறான் அப்படின்றப்போ, மண் ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த படத்தில் அப்படின்றப்போ, அப்போ மண் மனுஷன் இவங்களோட சேர்ந்து ஒரு படத்தை வந்து நம்ம பார்க்கணும். அப்புறம் அந்த படத்தை வந்து கட்டுக்கட்டு இல்லாமல், காட்சிகள் கட்டுக்கட்டு இல்லாமல், அது ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப்குள்ளே எல்லோரையும் அவங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டே இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் பர்டிகுலராக 18 லென்ஸ் வந்து செலக்ட் பண்ணி, அண்ட் லைக் ட்ரினிட்டின்னு சொல்லிட்டு ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணி படம் முழுக்க வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். அது ஒரு நல்ல இம்பேக்டை கொடுத்துருக்கு. நான் ரஷ்யஸ் பார்க்குறப்போ அது ஆடியன்ஸ்க்கும் ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இதில் டெக்னிக்கலாக நான் வந்து ட்ரை பண்ணது. அது இல்லாமல் VFX வந்து இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட்டு. அது 3D வேறு பண்ண போகிறீங்க? ஆமாம், அந்த ட்ரையும் போயிட்டுருக்கு. அது ஒரு பெரிய வேலை. இப்போ எடிட் முடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இட் வில் டேக் ஒரு 6 மந்த் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ 3D மட்டுமே? 3D இல்லை, VFX. இந்த படத்தில் VFX ரொம்ப முக்கியமான வர்க் இது, அதனால் வந்து அதை பண்ணுறோம். லெட்ஸி அது பார்ப்போம். டெக்னிக்கலாக இந்த படம் டெஃபினட்டாக சவுண்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த டெக்னிக்காலிட்டி நோக்கி நான் நகரதில்லை. ஒரு படத்துக்கு என்ன வேணும், இந்த படத்துக்கு இது தேவைன்னா அது பண்ணுவேன். ஒரு டெக்னிக்கலாக ஒருத்தவங்க வந்து இப்போ ஒரு ஷாட்டை வந்து பண்ணிட்டாங்க, அது பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு, இந்த லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த கேமரா யூஸ் பண்ணி, இந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி அதை பண்ணியிருக்காங்க, நம்ம ஏன் அதை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு நான் எனக்குமே யோசிச்சதே கிடையாது.
என்னுடைய ஸ்கிரிப்டுக்கு அது தேவைப்பட்டால் மேபி அதை நோக்கி நான் நகர்வேன். ஓகே, கலையரசன் துஷாரா விஜயனை வந்து மொலஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது டயலாக் மூலியமாக வந்து சில விஷயங்களை நீங்கள் வந்து எங்கள் காட்சி அமைக்காமல் மௌனமாகவும் அது பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் ஒரு சீனை கன்வே பண்ணீங்க. கட் பண்ணால் உங்களுடைய நிறையா படங்களில் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்லேயும் டயலாக்ஸ் இருக்குது, பொதுவான டயலாக்ஸுமே வந்து நிறைய நோட் பண்ணுற மாதிரியாக இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இம்பேக்டை கொடுக்குது. ரெண்டும் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? சம்டைம்ஸ் டயலாக்ஸ் ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும், சம்டைம்ஸ் விஷுவலாக காட்டுறது வந்து டயலாக்ஸ் தேவையில்லாமல் போகும். அது வந்து அந்த கதை, அந்த கதாபாத்திரம் அண்ட் வந்து அந்த அதை காட்சிப்படுத்துகிற நோக்கம் தான் அதை டிசைட் பண்ணுது. இப்போ இந்த படத்தில் கூட வந்து நான் வந்து நிறைய டயலாக் ஓரியன்டாக இந்த கதை இந்த படத்தை நான் எடுக்கலை. ஃபஸ்ட் ஹாஃபில் தங்கலானுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டயலாக் இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். 10 இல்லை 20 டயலாக் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஓகே, மற்றவங்க எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க, ஹீரோ பேசவே மாட்டார். இதில் ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப இன்டர்வர்ட்டாக இருப்பார், அப்சர்வ் பண்ணுற ஒரு ஆளாக இருப்பார். அவர் ஒரு தனி வேர்ல்டுலேயே இருப்பார். லைக் அப்போ அவருக்கு டைலாக்கே தேவைப்படலை, அவரும் கேட்கவே இல்லை எனக்கு ஏன் டைலாக்கே இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த படத்துக்கு அது தேவைப்படலை. அந்த மாதிரி அது ஒரு படம் தான் டிசைட் பண்ணுது. டைலாக்கே இல்லாமல் எடுக்கணும்னு கூட ஆசை தான். அந்த மாதிரி நான் படம் அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுறப்போ, ஸ்கிரிப்டை டிமாண்ட் பண்ணுறப்போ அதை நோக்கி நான் போவேன் நான். அது அது அந்த காட்சியும் அப்புறம் வந்து அந்த திரைப்படத்துடைய நோக்கமும் தான் அதை டிசைட் பண்ணது. ஓகே, இப்போ நீங்கள் தங்கலான்ற அந்த கேரக்டரை பற்றி சொல்லும்போது, ஒரு இன்ட்ரோவர்ட்டான ஒரு கேரக்டர் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட அந்த பீக்கான ஒரு ஸ்டேஜுக்கு போகும், இந்த ரைட்டிங் இருக்குல்ல, இது நீங்கள் ரிசர்ச் பண்ணும்போது நீங்கள் ஒன்று நோட் பண்ணிடுறீங்க, இதோட பர்டிகுலர் ரைட்டிங் எப்படி இருக்கும்? ஒருத்தர் வந்து ரொம்ப சட்டிலாக ப்ளே பண்ணிட்டே வராரு, அவருக்கான அந்த பீக்கான மொமெண்ட் போகுது, அதுக்கப்புறம் அவர் தான் வந்து எல்லாருக்கும் முன்னாடி நின்று வழி நடத்தி கூட்டிட்டு போறாரு அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலர் ரைட்டிங்கை நீங்கள் ட்ரை, அவர் தான் அவரும் ட்ரை பண்ணுவார், நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஆங்கிலிருந்து ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் படம் பார்க்குறப்ப தான் தெரியும் அது. இது தங்கலான் என்ற கதாபாத்திரத்தை மட்டுமே மையப்படுத்தி இந்த கதை இல்லை. இதில் கிளமண்ட்னு ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கு, கெங்குபட்டர்னு ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்காரு, ஆரத்தின்னு ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கு. தங்கலான், கிளமண்ட், ஆரத்தி, இந்த மூணு பேருடைய அவங்களுடைய தேவையை ஒட்டி தான் இந்த ஸ்கிரிப்ட் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த கதாபாத்திரங்களோட நோக்கத்தை இந்த ஸ்கிரிப்ட் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த மூணு பேரும் வந்து இதில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்களாக இருக்கிறாங்க. ஓகே, ஒரு கதை படிக்கிறீங்க, அதில் முன்னுரை முடிவுரை அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு, அதெல்லாம் தாண்டி இங்கே வந்து நமக்கு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்கா அப்படின்னா, சில இடங்களில் இருக்குது டயலாக்ஸ்ன்னு பேசும்போது நிறைய இடங்கள் அந்த மியூட் ஆகிடுது, சென்சார்ஷிப் அவங்க மேலே நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆதங்கமே இருக்குது, இவங்க எப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி. அது வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரியை நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் போது அது எந்த இடத்துலையுமே தப்பு நடந்துடக்கூடாது, பட் அதை வந்து நம்ம உங்களால் கொடுக்க முடியலன்ற கோபம் வருமா? டயலாக்ஸை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. இங்கே வந்து இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து என்ன இருக்குதோ அதை வச்சு தான் இப்போ எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப சமீபமாக நட்சத்திரம் நகர்கிறதுக்கெல்லாம் ஏ கொடுத்தாங்க, ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு முடிவு. அந்த படத்தை அதில் இருக்கிற நிறைய விஷயங்களை மியூட் பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப நமக்கே வந்து ரொம்ப கவலையாக இருக்குது, ஏன் இதுக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய அரசியலில் உள்ளே புகுந்தது. இப்போ நட்சத்திர நகர்கிறது சென்சார் பார்த்துட்டு, சென்சார் பர்சன் வந்து அன்றைக்கி நைட்டு போயிட்டு ஃபேஸ்புக்கில் எழுதுகிறாரு, பார்த்தவரில் ஒருத்தர் அவர் இன்னொருத்தர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. படம் பார்த்துட்டு அவர் ஒரு சென்சார் பர்சனு, ஒரு மெம்பர், அவர் படம் பார்த்துட்டு போயிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இந்த இதை வந்து எப்படி இப்போ அவர் எப்படி இன்னொரு இதுக்கு வந்து ஸ்க்ரீன் பண்ணுறப்ப இவங்க அலோவ் பண்ணுவாங்க? அப்போ பார்த்தா அவர் யாருன்னு பார்த்தா அவர் வந்து ஒரு ஒரு கட்சியுடைய பிரதிநிதியாக இருக்கிறாரு. அப்போ ஒரு கட்சியோடைய பிரதிநிதியாக இருக்கிறவர் வந்து சென்சாரில் உள்ள வச்சு லைக் அவருக்குடைய தாட்ஸை வந்து எதிராக இருக்குது, இல்லை அவர் தாட்ஸ் அவர் நினைக்கிற கருத்துக்கு நம்ம எதிராக பேசுகிறோன்னு அவர் தவறாக புரிஞ்சிக்கிட்டு வந்து சில வசனங்களை நீக்க சொல்கிறது, அதுக்கு ஃபைட் பண்ணுறது, அதை வந்து இந்த சென்சார் ஆஃபீஸர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை அலோவ் பண்ணுறது இருக்குதுல்ல, இது வந்து ஒரு பயங்கர பெயின்ஃபுல். அது ஓகே, அது வந்து அது ஒரு பெரிய ஃபைட்டு ஆக்சுவலி. சீக்கிரமே அது நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். அண்ட் வந்து அதுக்கு எல்லாருமே உள்ளே வரணும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, எல்லாரும் ஒன்றா சேர முடியாத அளவுக்கு எல்லாருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு இருக்குது. அவங்கவுங்க படம் வரப்போ அவங்களோட படங்கள் பிரச்சனையாக இருக்குதா, அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியே வந்துடணும்.
இப்போ மற்ற படங்களுக்கு பிரச்சனை இருப்போ அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான். ஆனால் இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒருங்கிணைந்த ஒரு அமைப்போ இல்லை வந்து அப்படி கூட இங்கே இல்லை. அதை முன்னெடுத்தோன்னு வச்சிங்களேன், அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா, இவங்க யார், அதை உடைக்கிறதுக்கு ஒரு பெரிய குரூப் இருக்குது. அதனால் வந்து இங்கே ஃபைட்டுன்றது வந்து ரொம்ப தனித்தனியாக இருக்குது, ஆனால் எதிர்ப்புன்றது வந்து ஒரு பெரிய வடிவமாக இருக்குது. அதை வந்து உங்களால் பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு அது வளர்ந்துருக்கு, ரொம்ப இன்விசிபிளாக இருக்குது. லைக் வந்து நிறைய விஷயங்கள் இப்படி தான் இருக்குது. அப்போ அதை பிரேக் பண்ணோன்னா முதல்ல வந்து நமக்கு நம்ம கருத்துக்களை அலோவ் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பை, ஒரு அதுக்கு ஃபைட் பண்ணுற ஒரு ஒருங்கிணைவை நம்ம உருவாக்கி சென்சார்கிட்ட நம்ம ஃபைட் பண்ணுறப்போ இன்னும் கூட நம்முடைய படங்களில் வந்து சென்சாரை வந்து நம்ம அவங்களுடைய பவரை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஓகே, இப்போது ஹாலிவுட் மாதிரியான இடங்களில் வந்து யாரை விமர்சித்தினாலும் படம் எடுக்கலாம், எப்படினாலும் எடுக்கலாம். லைக் அவங்க வந்து இவன் ஜீசஸை விமர்சித்த நிறைய படங்கள் இருக்காங்க, பயங்கரமாக இருக்கும். ரீசெண்டாக மூவியில் கூட ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அந்த படம்லாம் எப்படி அவன் வந்து சென்சார் பண்ணி அலோவ் பண்ணான் அப்படின்றது. அங்கேயும் சென்சார் இருக்குது, ஆனால் அந்த சென்சார் வந்து அதை அலோவ் பண்ணுறான்ல. ஆனால் இங்கே வந்து என்னென்னா ரொம்ப வேர்ஸ்ட்டாக மாறிடுச்சு இன்றைக்கி சென்சார் அப்படின்றது. நமக்கு படம் எடுக்கிறப்பவே பயம் வருது, சிம்பிள் வைக்கிறப்பவே பயம் இருக்குது. ஓ, இந்த சிம்பிள் வச்சா இது வந்து இப்போ நாளைக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் அப்படின்றது வந்து ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி வந்து நம்ம என்ன நோக்கத்துக்கு இது சொல்ல வரோம், எதுக்கு இது பேசுகிறோம் அப்படின்றது கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு தான் சென்சார் மெம்பர்ஸ் இருக்காங்க. ரொம்ப ஒன் சைடட். நட்சத்திர நகர் இது படம் பார்த்தால அஞ்சு பேர் பார்த்தாங்க, அஞ்சு பேரில் வந்து நாலு பேர் அப்படியே ஆப்போசிட்டு, படமே ரிலீஸ் ஆகக்கூடாத அளவுக்கு வந்து அவங்களுக்கு கோவம். அதில் ஒருத்தர் தான் வந்து படத்தை வந்து சப்போர்ட் பண்ணாங்க, அந்தளவுக்கு ஒன் சைடடு. நான் எல்லா படங்களையும் அட்டக்கத்திலிருந்து நான் பார்த்துட்ருக்கேன். அட்டக்கத்திலாம் ஒரு அம்மா ரொம்ப மோசமாக பேசினாங்க படம் பார்த்துட்டு, மெட்ராஸெல்லாம் வந்து ரொம்ப தப்பாக பேசினாங்க. அந்த மாதிரி லைக் காலெல்லாம் சென்சார் கொடுக்கறதுக்கே ரொம்ப யோசிச்சாங்க ரஜினி அப்படின்றதுனால எனக்கு அது கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் வெளியே வந்தது. ஓகே ஓகே. பா ரஞ்சித்துக்கு தனியான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்லாம் இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு எப்படி சொல்கிறது, உங்கள் படங்கள் பார்க்காமையும் சில பேர் இருக்காங்க, அதனால் நான் சொல்கிறேன் பர்டிகுலர் ஆடியன்ஸ் இருக்காங்க, இவங்க கண்டிப்பாக பாரஞ்சித் படம் வந்தால் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பாரஞ்சித் படம் வந்தால் பார்க்காமல் இருக்கிறதுக்கெல்லாம் நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரியும் இருக்காங்க. பட் நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, எல்லாத்தையும் மாற்றுற மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு படம், அதாவது எந்தவித அரசியலும் பேசாமல் ஒரு சாஃப்ட் நேச்சரில் உங்களால் அப்படி ஒரு மனுஷன் இருக்கானான்னு முதல்ல எனக்கு தெரியாது, அப்படி ஒரு படைப்பு இருக்கான்லாம் எனக்கு தெரியாது. என்னால் அப்படி ஒரு படம் எடுக்க முடியாது. எனக்கு தப்பு செஞ்சால் யார் தப்பு செஞ்சாங்க நான் பேசி தான் ஆவேன், இதில் சதவீதம் கூட கிடையாது. இப்போல்லாம் வந்து நான் வந்து எனக்கு என்ன தோணுதோ அதை பேசணும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து என் அண்ணன் கோச்சுப்பான், என் தம்பி கோச்சுப்பான், எங்கள் அப்பா கோச்சுப்பாருன்னு கூட நான் யோசிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எங்கள் அப்பா கூட எனக்கு எதிராக இருக்கலாம், என் தம்பி கூட எனக்கு எதிராக போகலாம், என் தம்பி கூட என் படமே பார்க்கக்கூடாதுன்னு யோசிக்கலாம், இல்லை என் அண்ணன். இது ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நடந்துட்டுருக்கேன், இப்போ முற்போக்கு பேசுகிறவர்களே வந்து என் படத்தை பார்க்கக்கூடாது அப்படின்லாம் முடிவுக்கெல்லாம் நிறைய டைம் போயிட்டாங்க. லைக் அது வந்து நான் நட்சத்திர நகர் இதெல்லாம் அது பயங்கரமாக ஃபீல் பண்ணேன். நான் ஃபீல் பண்ணேன்னா அதை உணர்ந்தேன். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சவால் அது. ஆக்சுவலி நான் எப்போவுமே வந்து ஒரு படத்தை அடுத்த லெவலுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு பார்க்கணுன்னு நான் விரும்பினதே கிடையாது. ஆனால் நட்சத்திர நகர் முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் பண்ணணும்னு எனக்கு பயங்கர ஆசை வந்தது. ஓகே, விட்டுறக்கூடாது, பெரிய சவாலாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. அது மேலே நிகழ்த்தப்பட்ட ஒரு கிரிட்டிசிசமாக இருக்கட்டும், லைக் அதை மக்கள் பொதுவெளியில் அதை எப்படி பார்த்தாங்கன்னு இருக்கட்டும், அந்த கேரக்டரை எப்படி வந்து இப்போ அவள் அப்படித்தானில் வர அந்த கேரக்டராக இருக்கட்டும், இல்லை கார்கியில் வர கார்கி தானே கார்கி வந்த சாய் பல்லவி கேரக்டராக இருக்கட்டும், இல்லை வந்து திருச்சிட்டம்பில் வந்த ஒரு பொண்ணு கேரக்டருக்குள்ள சோபனா, இதை இவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க, ரெனேவை எப்படி இவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு விமர்சனம் இருந்தாலுமே இவங்கள வந்து அந்த பெண்களை இவங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஆனால் ரெனே மேலே வந்து நான் நிறைய பாசிட்டிவ் ஆன விமர்சனங்களும் பார்த்தேன், ரெனேவை கொண்டாடினவங்களையும் பார்த்தேன். அதே போல் ரெனேவை ரொம்ப தப்பாக பேசணும்னு நான் வந்து பார்த்தேன் பொதுவெளியில். ரெனேவை வந்து ஒரு கீழ்த்தரமாக விமர்சித்தது, ரெனேவை ஐடியாலஜியை வச்சு காலி பண்ணது, லைக் நிறைய பேர் நிறைய இது பார்த்தப்போ எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, அப்போ வந்து இதை விட்டுறக்கூடாது, இந்த கேரக்டரை இதை வச்சு நம்ம இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு தோணியிருக்கு. அது எழுதணும்னு ஒரு ஆசை இருக்குது, பார்ப்போம் சீக்கிரமே அதை எழுதணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே.
நான் இப்போ வரைக்கும் உண்மையாக சொன்னால் செட்டில் தங்களான்னு தான் அவரை கூப்பிடுவேன். ஹீரோவாக இல்லாமல் ஒரு ஆக்டராக இருக்கும் கூட ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது. எனக்கு எல்லோரும் கூட ஒர்க் பண்ண எனக்கு விருப்பம் இருக்குது. முதல்ல அவங்களுக்கு விருப்பம் இருக்குதான்னு தான் நான் ஃபஸ்ட்டு கேட்பேன். என்றைக்குமே ஆக்டருங்களுக்காக ஒரு சீன் பண்ணணும். ஆக்டருங்களை எப்படி ஒரு ஆக்டர்ஸ் ஒரு லீட் ஆக்டர் ஆடியன்ஸுக்கு வந்து அவர் மத்தியில் வந்து பயங்கரமான ஒரு ஃபேம் இருக்குது. அவரை வந்து நம்ம இப்படி காட்டிட்டு அவர் கொஞ்சம் ஹீரோயிசமாக நம்ம காட்டினா ஈஸியாக ஆடியன்ஸ் வந்து கை தட்டுவாங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அது நான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வச்சு கூட பண்ணியிருக்கேன். நான் என்றைக்குமே நான் அது யோசிச்சது கூட கிடையாது.